தலைநகர் தில்லியில் நிலவி வரும் கொரோனா சூழ்நிலை குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று மாலை ஆலோசனை நடத்தினார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் தில்லியில் நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக மூவாயிரத்து அறுநூற்று முப்பது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அதனை எதிர்கொள்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இதுவரை தில்லியில் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஓரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்